ஐபிஎல் 14வது சீசனில் டேவிட் வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 6 போட்டிகளில் பங்கேற்று வெறும் ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்தது. கடைசியாக நடைபெற்ற போட்டியின் போது வார்னர் நீக்கப்பட்டு கேன் வில்லியம்சன் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். வார்னருக்கு அணியிலும் இடம் கிடைக்காமல் இருந்தது. இதனால் வார்னர் நீக்கப்பட்டதற்கு வில்லியம்சன் தான் காரணம் என ரசிகர்கள் கருதினார்கள். பல கிரிக்கெட் விமர்சகர்களும் இதே கருத்தை தான் கூறினர். இந்நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சுழற்பந்து வீச்சாளர் ஷாபத் நதீம் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். டேவிட் வார்னரை அணியிலிருந்து நீக்கியதற்கு வில்லியம்சன் தான் காரணம் என பலர் கூறி வருகிறார்கள். இது உண்மைத்தன்மை கிடையாது. அணி இயக்குனர் டேம் மூடி, தலைமை பயிற்சியாளர் பிராட் ஹார்டின், விவிஎஸ் லக்ஷ்மன் ஆகியோர் தான் காரணம். அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஒருவேளை வார்னர் தலைமையிலான அணி வெற்றி குயிலை குவித்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க மாட்டாது. வில்லியம்சனை களமிறக்கி ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் பேசிய நதீம், சுழற்பந்து வீச்சாளர் ஹைதராபாத் டீம், வில்லியம்சன் மீது நம்பிக்கை இருந்தது, அவரால் வெற்றிகளை பெற்றுத்தர முடியும் என அணி நிர்வாகம் நம்பியது. இதற்கு வார்னரும் சம்மதம் தெரிவித்தார். இனி வெற்றிகளை குவிப்போமா இல்லையா என்பது எஞ்சிய போட்டிகள் துவங்கும் போது தான் தெரிய வரும் என கூறினார். ஷாபம் நதீம் ஐபிஎல் 14வது சீசனில் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே களமிறங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இப்போ 6 போட்டிகள் மட்டும்தான் ஐபிஎல்லில் ஹைதராபாத் விளையாண்டுருக்காங்க. நடுவில் வந்து இப்போ நிறுத்திட்டாங்க அந்த பெருந்தொற்றினுடைய 2வது அலை காரணமாக. இப்போ நேற்று தான் கங்குலி தலைமையிலான பிசிசிஐ வந்து கூடியது. அதில் சௌரவ் கங்குலி வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காரு. அதில் என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக்கினுடைய தொடர் மிச்சமுள்ள போட்டிகள் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும். அதற்கான தேதி வந்து கூடிய விரைவில் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த போட்டியில் வந்து ரசிகர்கள் வந்து மிகுந்த ஆர்வமாக இருந்தனர். அதாவது இந்த கோடை காலத்தில் ஐபிஎல் சீசன் இருக்கும் பொழுது மாலை நேரங்களில் அது வந்து ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்தது ஐபிஎல் கிரிக்கெட் சீசன். இது இல்லாதனால இப்போ வந்து ரசிகர்கள் கொஞ்சம் விரக்தி அடைந்தாலும் இருக்கிறவுடைய தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால தான் இந்த முடிவு எடுத்திருந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதனால் அந்த போட்டி வந்து இன்னும் ஓரிரு மாதங்களில், அதாவது ஆகஸ்ட் மாதங்களில் அங்கே நடைபெறும். கடந்த ஆண்டு அப்படி தான் வச்சாங்க, துபாயில் வச்சாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில். அதே போல் இப்போ அங்கே ஏதோ ஒரு இடத்துல துபாயில்னா வேறு வளைகுடா நாடுகளில் கண்டிப்பாக வைப்பாங்க. அதே போல் உலகக்கோப்பை போட்டியும் அங்கே தான் நடைபெற இருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. மேலும் இது போன்ற ஒரு கிரிக்கெட் தகவல் கிடைக்கணும்னா உங்கள் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் செய்கிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் அளிக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சிவா.